ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். புதுசாக வந்திருக்கவங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி சம்மர் ஸ்பெஷலாக மலாய் குல்ஃபி எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ரெண்டே பொருள் தான் தேவை, பால் சக்கரை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுலேயே உங்களுக்கு நான் 3 டைப்ஸ் எப்படி செய்யணும்னு சொல்லித்தரப்போகிறேன். ரோஸ் குல்ஃபி, சாக்லேட் குல்ஃபி, மலாய் குல்ஃபி, வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் 1 லிட்டர் பால் ஊற்றுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு கொதி வரட்டும், வந்ததுக்கப்புறம் 1/2 கப்பு சர்க்கரை போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. சைட்லலாம் அந்த பால் ஏடு ஃபார்ம் ஆகும், அதை எல்லாத்தையும் நல்லா ஸ்க்ராப் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பால் காயட்டும். பால் வந்து நம்ம 1 லிட்டர் ஊற்றணும், 1/4 லிட்டருக்கு வர அளவுக்கு நம்ம வந்து அதை கொதிக்க விடணும். இப்போ பால் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து 1/4 லிட்டருக்கு மாறி இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து ஆற விட்டுருங்க. இப்போ இதை நான் 3 போர்ஷனாக டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரோஸ் குல்ஃபி செய்யறதுக்கு நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்கு இல்லையா, அதை 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாக்லேட் குல்ஃபிக்கு சாக்லேட் சிரப் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட் சிரப் இல்லாதவங்க சாக்லேட்டை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மலாய் குல்ஃபிக்கு பிஸ்தாச்சோஸ் வந்து ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ உங்ககிட்ட மோல்டு இருந்தால் நீங்கள் மோல்டில் ஊற்றிக்கலாம். மோல்டு இல்லாதவங்க டீ கிளாஸ் இருக்குல்லையா, டீ கப்ஸ் இருக்குல்லையா, அதுலேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஊற்றி 8 ஹவர்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிடுங்க. ஃப்ரீசரில் 8 ஹவர்ஸ் வைக்கணும் கண்டிப்பாக. நீங்கள் ஓவர் நைட்டும் வச்சுக்கலாம். டீ கப்ஸ் யூஸ் பண்ணுறவங்க குல்ஃபி அதில் ஊற்றிட்டு அலுமினியம் ஃபாயில் வச்சு நல்லா கவர் பண்ணிவிடுங்க. லைட்டாக அதில் ஓட்ட பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இன்செர்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஓவர் நைட் வச்சு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் குல்ஃபி சூப்பராக ரெடி.
த்ரீ டைப்ஸ் ஆஃப் குல்ஃபி, மலாய் குல்ஃபி, ரோஸ் குல்ஃபி, சாக்லேட் குல்ஃபி. ரொம்ப டேஸ்டி, ரொம்ப சூப்பராக இருக்கும். எதுவுமே தேவையில்லை, ரெண்டு பொருள் தான். பால் சக்கரை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த டைப்ஸ்லாம் வேணான்றவங்க கூட நீங்கள் ஜஸ்ட் மலாய் குல்ஃபி மட்டும் பண்ணி சாப்பிட்லாம். இந்த வெயிலுக்கு சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. Please like, share and subscribe to our channel. Like pannunga, share pannunga. Marakama bell button-ஐ click பண்ணுங்க.